മൂന്നാറിലെ ജനവാസ മേഖലകളിലിറങ്ങി പുലി വളർത്തുമൃഗങ്ങളെ കൊല്ലുന്ന സംഭവങ്ങൾ അവസാനിക്കുന്നില്ല. പെരിയവരെ ലോവർ ഡിവിഷനിലാണ് ഒടുവിൽ ആക്രമണമുണ്ടായിട്ടുള്ളത്. പ്രദേശവാസിയായ മേശമ്മാളിന്റെ രണ്ട് പശുക്കൾ പുലിയുടെ ആക്രമണത്തിൽ ചത്തു. കഴിഞ്ഞ ദിവസം മേയാൻ വിട്ടിരുന്ന പശുക്കൾ തിരിച്ചു വന്നിരുന്നില്ല. തുടർന്ന് നടത്തിയ പരിശോധനയിലാണ് പശുക്കളുടെ ജഡം കണ്ടെത്തിയത്. என்ன செய்ய, அந்த மாட்டை வச்சுதான் நாங்களே இருந்தோம். മൂന്ന് പുലികളുടെ സാന്നിധ്യം പ്രദേശത്തുള്ളതായി ആളുകൾ പറയുന്നു. കഴിഞ്ഞ 3 വർഷത്തിനിടയിൽ മാത്രം 100-ലധികം പശുക്കളെ പുലി ഇവിടെ ആക്രമിച്ച് കൊലപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അധിക വരുമാനത്തിനായി പശുക്കളെ വളർത്തുന്ന തോട്ടം തൊഴിലാളികൾക്ക് ഇതിലൂടെ ഉണ്ടായിട്ടുള്ളത് വലിയ നഷ്ടമാണ്. ജനവാസ മേഖലയിൽ ഇറങ്ങുന്ന പുലികളെ കൂടുവെച്ച് പിടികൂടി മാറ്റണമെന്ന ആവശ്യം ഇവർ മുന്നോട്ട് വെക്കുന്നു. സംഭവത്തിൽ വലിയ ജനരോഷം പ്രദേശത്ത് രൂപം കൊണ്ടു കഴിഞ്ഞു. இந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் அவங்க அவுத்துவிட்ட மாடு ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல. வந்து பார்க்கும்போது ரெண்டு மாடையும் ஒரே வீட்டில் உள்ள நேசம்மான்னு சொல்கிற அவங்களுடைய வீட்டில் உள்ள மாடு ரெண்டு மாடையும் நல்ல பால் கறக்கக்கூடிய மாடு, அதை வச்சு தான் அவங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாடை நீங்கள் மேய விட்ட மாடை புளி அடித்து 2-3 புளி சேர்ந்தாக்கும் அந்த மாடுகள் ரெண்டும் இழுத்து மேய வந்த மாடை இழுத்து கடித்து கொண்டிருக்கு. அவங்க வீட்டில் இன்றைக்கி அதை வச்சு தான் உபஜீவனம் மார்க்கும், அது கூட இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் உத்தரவாதப்பட்ட ஃபாரஸ்ட் உத்தியோகர்கள் உடனடியாக இந்த 2 மாடு இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய உதவித்தொகையை உடனடியாக கொடுக்கணும். மட்டும் இல்லை, இது மாடோட போகிற விஷயம் இல்லை, இது பக்கத்தில் லைன்ஸு இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்டு பகுதியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், 100-கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஆளுகள் இங்கே வந்த புலி லைன்ஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது. அதனால் உடனடியாக பந்தப்பட்ட ஃபாரஸ்ட் உத்தியோகரும் கவர்மெண்ட்டும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் கூட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸை முற்றிய நடத்தக்கூடிய போராட்டம் நடத்தணும்னு நேரத்தில் குறிக்கிறது. நியூஸ் டெஸ்க், யூடாக்.